Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. தமிழில் பெயர் வைத்ததால் மட்டுமே படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்கும்படி உரிமை கோர முடியாது என உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஐ படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்க மறுத்த புதுச்சேரி அரசின் உத்தரவை எதிர்த்து விநியோகஸ்தர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் தமிழில் பெயர் வைத்ததால் மட்டுமே படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்கும்படி உரிமை கோர முடியாது என உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. தமிழில் பெயர் வைத்ததால் மட்டுமே படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்கும்படி உரிமை கோர முடியாது என உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஐ படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்க மறுத்த புதுச்சேரி அரசின் உத்தரவை எதிர்த்து விநியோகஸ்தர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஐ படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்க மறுத்த புதுச்சேரி அரசின் உத்தரவை எதிர்த்து விநியோகஸ்தர் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு விசாரணையின் போது தமிழில் பெயர் வைத்ததால் மட்டுமே படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்கும்படி உரிமை கோர முடியாது என உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஐ என்பது தமிழ் எழுத்தாக இருந்தாலும் அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை இல்லை என்பதால் கேளிக்கை வரி விலக்கு அளிக்கவில்லை என புதுச்சேரி அரசு தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். விவரம் என்ன முகேஷ்? இந்த வழக்கு வந்து புதுச்சேரியை சேர்ந்த விஜயலட்சுமி பிலிம்ஸ் என்ற நிறுவனம் வந்து வழக்கு தொடங்கியிருக்கிறது. ஐ படத்தில் 2015 வெளியிடப்பட்ட ஐ படத்திற்கு தமிழில் தலைப்பு வைத்திருப்பதால் கேளிக்கை வரி வழக்கு அளிக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசிடம் விண்ணப்பித்திருந்தது. ஆனால் புதுச்சேரி அரசு ஐ என்பது தமிழ் எழுத்தாக இருந்தாலும் முழுமையாக பொருள் தரக்கூடிய வார்த்தை இல்லை என்பதால் அந்த படத்திற்கு வரி விலக்கு வழங்க முடியாது என்று ஒரு முடிவு எடுத்து அறிவித்தது. அதை எதிர்த்து வந்து அந்த பட நிறுவனம் தரப்பில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கேளிக்கை வரி வழக்கு வழங்குவதா வழங்க வேண்டாமா என்பது முடிவெடுக்க வேண்டியது அரசின் முடிவு, அதை வந்து உரிமையாக முடியாது என்று கூறி இந்த மனு வந்து முழுமையாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். முகேஷ், புதுச்சேரி அரசு தரப்பிலிருந்து இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்க? அந்த புதுச்சேரி அரசு தரப்புல வந்து ஐ என்பது வந்து ஒரு தமிழ் எழுத்து என்பது வந்து மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் வந்து ஐ என்பது ஒரு முழுமையான அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு பொருளாக ஒரு வார்த்தையாக இல்லை. எனவே இந்த படத்திற்கு வரி விலக்கு கொடுக்க முடியாது என்று கடந்த 2017 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவு எடுத்துதான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் புதுச்சேரி அரசு எடுத்த முடிவை அது உரிமையாக கோரி பட நிறுவனம் வழக்கு தொடர முடியாது என கூறி தற்போது நீதிபதி தள்ளுபடி செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ். Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.